வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பழனி முருகன் சுவாமி கோவிலின் தைப்பூச திருவிழா வருகின்ற ஜனவரி 19 கிழக்கு ரத வீதி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. வருகின்ற ஜனவரி 28 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்கிறார் என்றும் அதன் பிறகு அமெரிக்கா செல்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்து விலகுவதாக INTUC அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்கு 175,025 இந்தியர்கள் செல்லும் வகையில் இந்தியா சவுதி அரேபியா அரசுகளுக்கிடையே இருதரப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெயரளவிற்கு மட்டுமே இருக்கும் செயல்படாத 29,273 நிறுவனங்கள் பெயரில் போலி ரசீதுகளை சமர்ப்பித்து 44,000 கோடி ரூபாய் அளவிற்கு GST மோசடி நடைபெற்றிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் 664,180 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்துள்ளது என்று மாநாட்டின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மீதான மறு ஆய்வு வழக்குகளில் பிப்ரவரி 5 முதல் தினசரி பிற்பகல் 3 விசாரணை நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசு தொகை செலுத்துவதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 12 முதல் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மிக்ஸாம் புயல் வெள்ள நிவாரணமான 6,000 ரூபாய் இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியே மாநில அரசின் லட்சியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த 20 வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று உலக முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் ITI நிறுவனங்களை ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மையங்களாக மாற்றம் செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய காலம் தாமதமானதால் நீதிபதி அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய முடியாதவர்கள் எதற்கு வழக்கு தொடர்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடப்பட்டது. மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் நடிகர் சூரி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். பூண்டி ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீரானது 1,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குறுஞ்செய்தி மூலம் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மதுரையில் கட்டப்பட்டுள்ள மைதானத்தை வருகின்ற 23 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.